ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோ வழங்குறது நாங்கள், இதை பார்த்துட்டு இருக்குது நீங்க, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. இது எஸ்கே தாட்ஸ், நான் உங்க எஸ்கே சுரேஷ். வஞ்சி மாநகரம் இந்த தொடருடைய 8 பாகங்கள் வரைக்குமே வெளியிட்ருக்கோங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். 9வது பாகத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். பார்த்து முடிச்சோட பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். உங்கள் மனதில் எது இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வஞ்சி மாநகரம் பாகம் 9. ஏற்கனவே சென்ற பாகத்தில் குமரன் நம்பி அந்த வஞ்சி மாநகரத்தில் உள்ள மாளிகைக்கு போனதை பற்றியும் அமைச்சரை சந்தித்ததையும் திரும்ப வந்ததுக்கப்புறம் புன்வானி ஆற்றுடைய முகத்வாரத்தில் நடந்த சண்டையை பற்றியும் அதில் சேர வீரர்களை ஜெயித்ததை பற்றி எல்லாத்தையுமே விரிவாக பார்த்துட்டோம். இப்போ சேர நாட்டுடைய கடற்படை அணி அணியாக திரள்றாங்க. எந்த ஒரு சூழ்நிலையையும் கடம்பர்களுடைய எந்த ஒரு மரக்கலங்களையும் தப்ப விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே திட்டமிட்டுக்கிட்டு அவங்கள சூழ்ந்து ரொம்ப நெருங்க ஆரம்பிக்கிறாங்க குமரன் நம்பியுடைய படைகள். குமரன் நம்பி நெருங்க ஆரம்பிக்கிறப்ப தான் அவங்க கவனிக்கிறான், எந்த ஒரு மரக்கலனுமே தப்பிச்சு செல்லலை, எல்லா மரக்கலுமே அதே இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது குமரன் நம்பிக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னா பொதுவாக கடம்பர்களுடைய கொள்ளையடிக்கிற ஸ்டைலே அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொள்ளையடித்த பொருட்களையும் அந்த நாட்டிலேருந்து சிறைபிடித்த ஆண்கள் பெண்களையும் ஒரே மரக்கலன்களுக்கு ஏற்றி போர் நடந்துகிட்டு இருக்கப்பவே அந்த மரக்கலனை அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. ஆனால் இப்போ ஏன் தெரில எல்லா மரக்கலங்களையுமே அதே இடத்துலேயே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒருவேளை கடம்பர்களுக்கு தன்னுடைய தோல்வியே இன்னும் தெரியலையா அப்படின்னு குமரன் நம்பி யோசிக்கிறான். எது எப்படி இருந்தாலும் எந்த ஒரு மரக்கலனும் இப்போ தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய படையில் உள்ள மரக்கலங்களையும் சரி படகுகளையும் சரி வீரர்களுக்கு வில்லம்புகளை கொடுத்து சுற்றி வளைக்கிறாங்க. ஆரம்பத்தில் எதிர்படாத கடம்பர்கள் இந்த சேர வீரர்கள் நெருங்கினோடனேயே அவங்களும் படகுகள்லேருந்து வெளிவர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வில்லம்புகளை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு போர் மூழுது. எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கிற கடம்பர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் தீவிரமாகவே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் போருடைய ஆரம்பங்கிறது ரொம்ப உக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கடம்பர்களால் தாக்கு பிடிக்க முடியலை. ஏன்னா எவ்வளோதான் ஆக்ரோஷமாக தாக்கினாலும் சேரவர்கள் போது அதிகமாக இருக்காங்க. கடம்பர்களை பாதி பேருக்கு மேலே சிறை பிடிச்சதுனால அவங்க கம்மிங்கிறதுனால அவங்களால நீடித்து தாக்க முடியலை. உடனே அந்த மரக்கலங்களுக்குள்ளே அவங்க ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் தக்க சமயம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மற்ற வீரர்களை தொடர்ந்து நீங்கள் தாக்கிக்கிட்டே இருங்க, அவங்க வெளிவராதபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு சில வீரர்களோட குமரன் நம்பி கடம்பர்களுடைய மரக்கலனுக்குள்ள நுழையிறாரு. அவர் அந்த முத மரக்கலனில் நுழையிறப்பே அவருக்கு ஒரு எதிர்பாராத உதவி கிடைக்கிது. அது என்னன்னா, இவர் செவுட்டுமையாக அனுப்பின அந்த ஒற்றனை அந்த மரக்கலத்தில் தான் கட்டி போட்டிருக்காங்க. மரக்கலத்தில் சோதனையிட ஆரம்பிக்கிறார் குமரன் நம்பி. மரக்கலத்துக்கு அடியிலேயே ஒரு சில கடம்பர்களும் சிக்கிறாங்க, அவங்களையும் சிறைபிடிக்கிறாங்க. அந்த முதல் மரக்கலத்தை அணுவணுவாக சோதனையிட்டு முடித்ததுக்கப்புறம் குமரன் நம்பிக்கு ஒரு யோசனை வருது. பொதுவாக போரில் காயம்பட்ட வீரர்களை சிறைபிடிக்கிறதுங்கிறது ராஜதர்மம் கிடையாது. எனவே அந்த காயம்பட்ட வீரர்களையும் அந்த கடம்பர்கள் தலைவனான ஆந்திக்கண்ணனை இந்த மரக்கலத்தில் ஏற்றி அவங்கள திருப்பி அனுப்பி வச்சுட்டு மற்ற மரக்கலங்கள் எல்லாத்தையுமே சோதனையிடுவோம், அதில் யாரெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கொளுத்திடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு குமரன் நம்பி. ஏன்னா இவங்க எல்லாரையும் நம்ம கொடுங்கோளூரில் கொண்டு போய் சிறை வைக்கிறோம்னா கடம்பர்கள் 1000 தீவுகளில் அங்கங்கே வாழ்கிறாங்க. தன்னுடைய தலைவன் இந்த மாதிரி கொள்ளையடிக்க போய் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாருமே 100 மரக்கலங்களில் நேராக கொடுங்கோளூர் தாக்க வரலாம். இது கொடுங்கோளூருக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே மன்னர் அவர்களுமே கூட இந்த மாதிரி கடற்கொள்ளையர்கள் வர்றப்ப அவங்கள துரத்தி அடிப்பாரை தவிர்த்து சிறைபிடிக்க மாட்டார், இதுதான் அரச வழக்கம், எனவே அதையே நம்மளும் இப்போ செய்வோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீரர்கள் எல்லார்ட்டையும் எல்லா மரக்கலங்கள்லையும் போய் எங்கே கடம்பர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா கடம்பர்களும் அந்த மரக்கலத்துக்கு கொண்டு வரப்போகிறாங்க. அந்த கடம்பர்களுடைய தலைவரான ஆந்தைக்கண்ணனும் கைகள் பிணைக்கப்பட்டு படைத்தலைவர் முன்னாடி கொண்டு வரப்படுறான். படைத்தலைவரான குமரன் நம்பி அவர்கள், ரத்ன வணிகர் மகள் அமுதவள்ளியை நீ எந்த மரக்கலத்தில் சிறைபிடிச்சு வச்சிருக்கன்னு உடனடியாக சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. இதை கேட்டு ஆந்தைக்கண்ணனுடைய முகத்தில் கனல் பறக்குது. என்ன படைத்தலைவரை வளர்றீங்க, உங்கள் முன்னாடி தான் நாங்கள் இப்போ சிறைப்பட்டு நிற்கிறோம், நீங்கள் வந்து நாங்கள் யாரோ சிறைப்படுத்திருக்கோம்ல சொல்கிறீங்க, இது என்ன புதுக்கதையாக இருக்குது அப்படிங்கிறான். ஆனால் அவனுடைய வார்த்தைகளை குமரன் நம்பி நம்பலை. பொதுவாகவே கடம்பர்கள் கொள்ளையடிப்பாங்கன்னு தெரியும், இப்போ பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறான் குமரன் நம்பி. இதுக்கு
அந்தை கண்ணன் என்ன சொல்கிறான்னா, கடம்பர்கள் வந்து கோழைகள் கிடையாது, எப்பொழுதுமே கோழைகள் தான் பொய் சொல்லுவாங்க, நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்குது, ரத்தன வணிகர்கிட்ட இருக்கிற ரத்தனங்களையும் முத்துகளையும் விலைமதிப்பு. அந்தை கண்ணன் என்ன தான் சொன்னாலும் குமரன் நம்பிக்கு சந்தேகம் தெளியவே இல்லை. எனவே இவன்ட்டு கேட்டு இனிமேல் பிரயோஜனம் கிடையாது, நம்ம எல்லா மரக்கலத்தையும் நம்மளே சோதனை செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு செய்கிறான். ஆல்ரெடி கடம்பர்களும் ஆந்தை கண்ணனும் இருக்க அந்த மரக்கலத்தை சோதனைட்டதுனால தன்னுடைய மற்ற வீரர்களை விட்டு எல்லா மரக்கலங்களையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் விடாமல் சோதனை செய்யுங்க அப்படின்னு கட்டளையிடுறான். எல்லா வீரர்களுமே போய் எல்லா மரக்கலங்களையும் சோதனை இடுறாங்க. ரொம்ப நேரம் சோதனைட்டுமே அமுதவள்ளி எந்த ஒரு மரக்கலத்திலையுமே இல்லை. இது வந்து குமரன் நம்பிக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. மரக்கலங்கள் ஒன்று கூட திரும்ப போகலை, எல்லாமே இங்கே தான் இருக்குது. அந்த கடம்பர்கள் வந்த படகுகளையும் நம்ம சிறைப்பிடிச்சிட்டோம். அப்படி இருக்கப்ப அமுதவள்ளி சிறைப்பட்டிருந்தா ஒருவேளை இங்கே தான் இருக்கணும், ஆனால் அவள் இங்கே இல்லை அப்படிங்கிறப்ப ஒருவேளை அமைச்சரும் அமைச்சருடைய ஆட்களும் தன்ட்ட வேணும்னே ஏதோ ஒரு உள்ளர்த்தத்துக்காகவே ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது. இதனால் கடும் கோபம் அடைகிறான் குமரன் நம்பி. எனவே அந்த கடம்பர்களும் அவனுடைய தலைவனும் இருந்த அந்த மரக்கலத்தை துரத்தி அடிச்சுட்டு எஞ்சியிருந்த மரக்கலங்கள் எல்லாத்தையுமே தீட்டு கொளுத்துறான். அந்த மரக்கலங்கள் தீப்பத்தி எரியிறப்ப எந்த அளவுக்கு தணல் உருவாகுதோ அந்த அளவுக்கு தணல் குமரன் நம்பியுடைய மனதிலையும் இருக்கு. கடற்கொள்ளையர்களாகிய கடம்பர்களின் கடல் முற்றுகையை முறியடித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒரே ஒரு மரக்கலத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா மரக்கலத்தையும் தீட்டு கொளுத்துறதுனால தலைநகரத்திலையும் சரி கொடுங்கோளூர்லேயும் சரி குமரன் நம்பியுடைய பேச்சு தான் ஒரே இதாக இருந்துச்சு. எல்லாருமே கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரி அதை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதையுமே பங்கெடுத்துக்க முடியாத அளவுக்கு கடும் கோபத்தோட நம்ம குமரன் நம்பி தலைநகரம் நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அமைச்சர் அவர்கள் எந்த கட்டளையிட்டாலும் அதுக்கு அடிபணிய நான் வந்து கடமைப்பட்டவன், அப்படி இருக்கப்ப தன்ட்ட நேரடியாகவே ஒரு கட்டளையை அமைச்சர் இட்டு இருந்தாலுமே நான் அதை செஞ்சு தான் முடிச்சிருக்க போகிறேன். அப்படி இருக்கப்ப அமைச்சரையே இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி தன்னை வந்து அந்த செயலை செய்ய வைக்கணும், அவரையே அப்படி தரம் தாழ்ந்து சிந்திக்கணும் அப்படிங்கிற கோபம் அமைச்சர் மேலே குமரன் நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதோட வேலைக்கு மாளிகையை தாண்டியும் உலகம் பறந்து விழுந்தது தான் அப்படிங்கிறத அமைச்சருக்கு எப்படியும் சொல்லி காட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு தான் அவன் அமைச்சரை பார்க்க போயிட்டுருக்கான். ஏற்கனவே தலைநகரத்துலேயும் சரி கொடுங்கோளூர்லேயும் சரி ரொம்ப கம்மியான படையர்கள் இருந்த நேரத்தில் முரட்டு கடம்பர்களை தாக்கி அழித்த அந்த குமரன் நம்பியை இப்போ வெறும் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரால் டீல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட அமைச்சர் இன்றைக்கி ரெண்டில் ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வேலைவிக்க மாளிகைக்கு போகிறான். வழக்கம் போலவே வேலைவிக்க மாளிகையில் உடனடியாக அமைச்சர் அவனால் சந்திக்க முடியலை. ஏன்னா வடதிசையிலேருந்து வர்ற பேரரசரையும் பெரும்படை தலைவரையும் ரொம்ப சிறப்பாக வரவேற்கணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மந்திரி மண்டலத்தாரோட அதை பற்றி கலந்துரையாடிட்டு இருக்காரு அமைச்சர் அலும்பில்வேல். எனவே இந்த முறையும் அவன் காத்திருக்கும்படி ஆகுது. கடம்பர்களுடைய கடற்முற்றுகையை முறியடிச்சுட்டு வெற்றி வகை சூடி வந்திருக்க தன்னை வரவேற்க வேலைவிக்கும் மாளிகையிலையோ அரண்மனையிலேயோ யாருமே இல்லை அப்படிங்கிறத உணர்றான் குமரன் நம்பி. என்ன இருந்தாலும் அமைச்சர் சந்திக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையோடு காத்திருக்கான். இதுக்கு முன்னாடி பலமுறை கடம்பர்களை சேர நாட்டு வீரர்கள் தோற்கடிச்சிருந்தாலும் திரும்ப விரட்டி அடிச்சிருந்தாலும் இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ள யாரும் அவங்கள தோற்கடித்தது கிடையாது. அதுவும் மன்னர் அவர்கள் நாட்டில் இல்லாத இந்த சமயத்தில் தான் இப்படி செஞ்சுருக்கிறது இன்னும் சிறப்புக்குரியது அப்படிங்கிறதுனாலேயே கொடுங்கோளூரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாட தயாராக இருக்கும் இந்த வேலையிலையும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு குமரன் நம்பி அமைச்சரை பார்க்க வேலைக்கு மாளிகையில் காத்திருக்கான். அப்படி காத்திருக்கப்ப அமைச்சர் அவர்களை அவன் முத முத பார்த்ததுலேருந்து இப்போ நடந்தது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே அவன் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறான். அமைச்சர் அவர்கள் தன்னை முத முதல்ல சந்தித்தப்ப கடம்பர்களுடைய கடற்முற்றுகையை பற்றி பேசாமல் அந்த படைக்கூடத்துக்கு அருகில் உள்ள பூங்காவை பற்றி பேசுனது அவன் நினைவுக்கு வந்துச்சு. என்ன குமரா, அந்த படைக்கூடத்துக்கு அருகில் உள்ள அந்த பூங்கா எப்படி இருக்குது, அந்த பூங்காவுடைய இயற்கை எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டதையும் அதனால் தான் வந்து விக்கித்து போனதையும் அவன் நினைவுக்கு வந்தான். பொதுவாக இந்த மாதிரியான இயற்கை எழு கொஞ்சம் பூங்காக்கள் உன்ன மாதிரியான மீசி அறுமுறை எல்லாம் வாலிப பசங்க தான் வந்து நல்லா அனுபவிக்க முடியும், ஆனால் இயற்கை மீதும் எழில்கள் மீதும் என்ன மாதிரி முதியவர்கள் இருக்க அந்த காதலும் குறைஞ்சிடுறதில்லை அப்படின்னு அவன் சொன்னதிலிருந்து ஒருவேளை இவர் வந்து அதற்கு முந்தைய நாள் தானும் அமுதவள்ளி அந்த இடத்துல சந்தித்து பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறாரா, இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா அப்படின்னு தான் கூனி குறுகி நின்னதையும் தன்னுடைய நாக்கு குளர்னதையும் அவன் யோசித்து யோசித்து பார்த்துக்கிறான்.
என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு முறையுமே வேலைக்கோ மாளிகைக்கு அவன் வர்றப்ப அமைச்சர் மேலேயும் அந்த மாளிகை மேலேயும் அவனுக்கு அளவில்லாத பிரமிப்பும் திகைப்பும் மலைப்பும் இருக்கும். ஆனால் இந்த முறை அவன் வந்திருக்க நிலைமையே வேறு. இந்த முறை அவனுக்குள்ள இன்னைக்கு வேலைக்கோ மாளிகை அவனுக்கு வந்து அச்சுறுத்தலை ஆத்திரத்தை தான் மூட்டுது. அதுவும் தான் வந்த வேகத்துக்கு அமைச்சர் தன்னை சந்திக்கலை, தாமதிக்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த ஆத்திரம் இன்னும் பல மடங்கு அதிகமாகி பெருக்கெடுக்கிறத தவிர்த்து குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி அவன் ஆத்திரமாக இருக்கிற நேரத்தில் தான் வலியனும் பூலியனும் வாண்டடாக வந்த அவன்கிட்ட சிக்கிறாங்க. வந்த வேகத்துக்கு அவங்க ரெண்டு பேருமே, நீங்கள் இந்த மாதிரி கடம்பர்களுடைய கடல் முற்றுகையை முறியடித்தது மிகவும் பாராட்டுதலுக்குரியது, அதுக்கு முதல்ல எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம், அதுவும் இவ்வளோ விரைவாக நீங்கள் அவங்கள முறியடிப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆகவகன்னு குமரன் நம்பியை பாராட்டுறாங்க. குமரன் நம்பி இது எதையுமே காதல் வாங்கிக்காத மாதிரி ரொம்ப அலட்சியமாக இருந்துடுறாரு. இது வந்து வலியம் புள்ளியனுக்குமே ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அவங்களுக்கு ஒன்றும் புரியலை, ஏன் நம்ம பாராட்ட தானே செய்கிறோம், ஏன் வந்து ஒரு கண்டுக்காம நிற்கிறாரு அப்படின்னு. அது கொண்டு குமரன் நம்பி தன்னுடைய வெற்றியை ஒருத்தங்க பாராட்டுறாங்க அப்படின்னாலும் அவங்க எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக அதை பாராட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் அந்த வெற்றியை அந்த பாராட்டுதுகளை உள்வாங்கி கூட முடியலை அப்படின்னு ஒரு மறைமுகமாகவே அவங்கள தாக்குறான். அதனால் வலியனு புள்ளியனும் இதுக்கு மேலே இவர்கிட்ட எதுவும் பேச வேணாப்பா, நம்ம பாட்டுக்கு நான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோட உச்சத்தில் ஒரு சினங்கொண்ட வேங்கையாக இருந்த குமரன் நம்பி கையில் அமைச்சர் அலும்பில்வேல் சிக்கினாரா, இல்லை வழக்கம் போலவே அமைச்சர் அலும்பில்வேல் கையில் குமரன் நம்பி சிக்கினாரா அப்படிங்கிறதையும் கதையோட நிறைவு பகுதியையும் கூடிய விரைவிலேயே அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுவரை தொடர்ந்து எங்களுடன் இணைப்பில் இருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே சுரேஷ். இது எஸ்கே தாட்ஸ். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாசிப்பு.